நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பதி மலைப்பாதையில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் மேலும் ஒரு சிறுத்தை சிக்கியிருக்கிறது. மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு சிறுத்தை சிக்கிய நிலையில் தற்போது மேலும் ஒரு சிறுத்தை சிக்கியிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். லட்சுமி நரசிம்மசாமி கோயில் அருகே வனத்துறையினர் வைத்த கூண்டில் மேலும் ஒரு சிறுத்தை பிடிபட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே செய்திகளில் பார்த்தது, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சிறுமி ஒருவர் சிறுத்தையால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் மூன்று நாட்களுக்கு முன்பாக வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டில் ஒரு சிறுத்தை பிடிபட்டது. தற்போது மேலும் ஒரு சிறுத்தை பிடிபட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அலிபிரி மலைப்பாதை வழியாக திருப்பதி கோயிலுக்கு சென்ற சிறுமி சிறுத்தை தாக்கியதில் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் தங்களது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு சிறுத்தை வனத்துறையினரின் கூண்டில் சிக்கியிருந்தது. தற்போது மேலும் ஒரு சிறுத்தை சிக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.